குட்டி ஸ்டோரி. ஒரு அப்பா ரொம்ப முடியாமல் இருந்துன்னு இருக்கு. அவங்க அப்பா வந்து குழந்தைய கூப்பிட்டாப்பா, இங்கே வாப்பா, இந்த வாட்ச் நீ வச்சுக்கோ. இந்த வாட்ச் வந்து என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாட்ட கொடுத்து, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தார். அவர் போகும்போது இந்த கதையை சொன்னார், நீயும் இந்த வாட்ச் வச்சுக்கோ. ஆனால் இதுக்கு முன்னாடி நேராக இந்த வாட்சை கொண்டு போய் விற்பனைக்காக கொடு, இது என்ன விலைக்கு போகுதுன்னு பாருங்கள். ஒரு கடைக்கு போய், வாட்ச் கடைக்கு போய், ஐயா இந்த வாட்ச் இருந்தாங்க, இதை வந்து சேல் பண்ணணும். அவர் சொன்னாராம், என்ன மிஞ்சி போனால் ஒரு $100 போகும் அப்படின்னு இருக்கார். உடனே என்னது $100, இது 200 வருஷ பாரம்பரியம், ரொம்ப பழசுங்க அப்படின்னு அமுச்சு விட்டாராம். நேராக அப்பாட்ட வந்தப்பா, இது $100 தான்ப்பா போகிறது, இது பழசுன்ட்டான்ப்பா. அப்படியா, சரி நீ என்ன பண்ணுற, அடகு கடைக்கு போய் பாரு. அடகு கடைக்கு கொண்டு போகணும். அடகு கடையில் இதை பார்த்தாராம், ஒரு $120 போகும் அப்படின்னா. என்னப்பா $120 சொன்னான். சரி வேண்டாம் அப்படின்னு போய் அப்பாட்ட போய்ப்பா, $120 சொல்கிறாங்கப்பா. அப்படியா, இதை கொண்டு போய் மியூசியத்தில் கொண்டு கொடுப்ப அப்படின்னா. மியூசியத்துக்கு கொண்டு போனான், அதை வேல்யூ பண்ணி, இது 200 வருஷம் பழமை வாய்ந்தது, அந்த கம்பெனி இப்போ இல்லை, இது 200 வருஷம் பழமை வாய்ந்தது, இதை குறைஞ்சது எங்கள் டீம்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீம்கிட்டலாம் போய் பேசுகிறாங்க. $3,700 மேலே இதை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே மலைச்சு போய் நின்றுருக்கான். என்னது $3,700, இங்கே 100, 120, $3,700. நேராக அப்பாட்ட கொடு 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 ஓடி போகிறான். $3,700 கிடைக்கிறது வித்து விட்டா அப்படின்னாலாம் இல்லை. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும். எந்த இடத்துல வேல்யூ இல்லையோ அந்த இடத்துல நீ இருந்து பிரயோஜனம் கிடையாது. இந்த வாட்சும் அப்படி தான், இது எந்த இடத்துக்கு வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல போனால் தான் இது மதிப்பு. ஆக இதை பத்திரமாக வச்சுக்கோ. இதைத்தான் என்னுடைய அப்பா சொன்னார், நீ வேலையில், தொழிலில், வீட்டில், வாழ்க்கையில், குடும்பத்தில், நீ வேல்யூ இல்லாத ஒரு இடத்துல, வேல்யூ இல்லாத யாராவது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை என்றால், அந்த இடத்தில் நீ முக்கியத்துவம் பெறுவதற்காக ஏந்தி கொண்டிருந்தாய் என்றால் கிடைக்காது. முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அந்த இடத்தில் உனக்கு மகிமை உண்டுங்கிறத அற்புதமான விஷயத்த சொன்னார். ஆக வாட்சு சாதாரண விற்பனை கடைக்கு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் அது $100. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, அதையே அடகு கடைக்கு போயிருந்ததுன்னா $120. அதுவே பார்த்துட்டேன்னா மியூசியத்துக்கு போதுன்னா $3,700 மேலே வருது. இதை இன்னும் நீ கையில் வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் இதோட மதிப்பு கூடிகிட்டே இருக்கும். இதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பவுமே மனசில் வச்சுக்கணும்னு சொல்லணும்னா அந்த பையனுக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஆச்சாமா. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி, நம்ம இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நிச்சயம் நமக்கு புரியும்.